இன்றைய இயற்கை விஷயச்சுக்கு உங்கள் அடிவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவு உள்ள நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் அதாவது சாப்பிட்ற இலையோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஹீட் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கும்போது தான் வந்து தலையும் அதிகமாக சாப்பிடும் அண்ட் தென் கூடு கட்டும் போதுமே அந்த கூடு வந்து நல்லா கட்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீடிங்கை வந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி ரெண்டு மூணு வேலையை கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது சாப்பிட சாப்பிட நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் தலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாது அண்ட் தென் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலை ஃபீடிங் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா குறுக்கு வாக்கில் தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இது ஏன் இப்படி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பல டெக்னிக் இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கில் வந்து இந்த மாதிரி தலை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து சொல்றது ஒரு பக்கமா வந்து அடித்தலையே ஒரு பக்கமா வந்து குழுந்து வருது அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடித்தலையை வந்து ஒரு புழு சாப்பிடுது அப்படின்னா அந்த டைம் வந்து குழுந்து தலை வந்து ஒரு புழு சாப்பிடும் அந்த டைம் ஒரு வேளை அப்படி நடக்கும்போது அடுத்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பக்கம் அடித்தலை வச்சிங்களோ இப்ப மாத்தி அடுத்த பக்கம் வந்து கொழுந்து தலை அந்த பக்கம் அடி அடிக்குச்சி வர மாதிரியும் அடிக்குச்சி இருக்கிற பக்கம் கொழுந்து தலை வர மாதிரி மாத்தி மாத்தி அப்படிதான் நாங்க வைப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த புழு வந்து சாப்பிடறது வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து தலை அடித்தலை இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டுக்கும் சாப்பிடும் போது அது ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த திடீர்னு வந்து மழை பெஞ்சி அந்த தலை வந்து கொழுந்து தலையா இருக்கிற தலையை சாப்பிட்டு அந்த பால் புழு வருது இல்லைங்களா அது வந்து வராது எங்களுக்கு மேக்ஸிமம் வராது இந்த மாதிரி டெக்னிக் தான் வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அண்ட் தென் அந்த வெர்டிகல் லைனில் நம்ம வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது என்னதுன்னா நீங்க வந்து வாக்கில் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமே வந்து தலை வச்சிடலாம் ஆனா பட் வெர்டிகல் லைன்ல நீங்க தலை வைக்கிறீங்க அப்படின்னா பட்டு புழு ஷெட்ல ரேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகும் ஏன்னா ஒவ்வொன்றா வரிசையாக அக்கற மாதிரி இருக்கும் நீங்க குறுக்கு வாக்கில் இப்படி படுக்கு படுக்குவாக்குல வைக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தலை வச்சிடலாம் அண்ட் தென் சீக்கிரம் உங்களுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் தலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அறுத்து நீங்க வைக்கிற மாதிரி இருக்காது சீக்கிரமே வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமான தலை தான் பிடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சமானதாக தலை இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அது ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி வெர்டிகல் லைன்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை நிறைய பிடிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுரும் எப்படியுமே புல வந்து புழு சாப்பிட்டுரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூடோட சைஸ் வந்து பெருசா இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம குறுக்கு வாக்கில் நம்ம குச்சி வைக்கும் போது பாத்தீங்கன்னா கேப் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி மாத்தி அடி மாத்தி வைக்கும் போது நமக்கு வந்து அந்த கேப் அந்த குச்சிக்கு நடுவான் இருக்கிற கேப் வந்து அதிகமா இருக்கும் இதே நீங்க படுக்கு வாக்கில் குச்சி வச்சிங்க அப்படின்னா ஒன்னு மேல ஒன்னு அழுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புழு உள்ளா இருக்கிற புழுங்களுக்கு கேப் அதாவது இந்த காத்தோட்டம் கிடைக்காம அந்த புழுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பிருக்கு இன்னும் ரெண்டு இன்ஃபெக்ஷன் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பரவ ஆரம்பிச்சிடும் அதனாலதான் ஓரளவுக்கு காத்தோட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வகையில நமக்கு அது ஒரு ஃப்ரீயா அந்த புழுவுக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கூடு சூப்பரா கட்ட ஆரம்பிச்சிடும் அண்ட் தென் அந்த புழுவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் புழு வந்து எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பட்டுக்கூடு கட்டும் அந்த பட்டுக்கூடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது மூட்டை வச்சாலே அறுபது கிலோ கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் கிலோ கிடைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூறு வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து பட்டுக்குழு வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் நல்லா எடுத்து எடுத்து இந்த டைம் ஒரு இந்த ரெண்டு மூணு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஈல்டு கிடைக்கும் கூடு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எழுநூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு அண்ட் தென் இந்த மாதிரி சில பல டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே புழு சைஸ் பெருசாயிடும் மெயினான விஷயம் என்னதுன்னா புழு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம எந்தளவுக்கு புழு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஃபீடிங் வந்து அதுக்கு நிறையா கொடுக்குற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறமோ அதுக்கு அந்த மாதிரி புழு பெருசாயிருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புழு வந்து பழுத்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கொடுக்கிட்டு அந்த கூடு வந்து நம்ம கொண்டு போய் வித்தரலாம் அந்த மாதிரி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்